ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல் இனி நாம பார்க்க போது கிங்டம் அப்படிங்கிற கொரியன் ஜோம்பி சீரிஸோட ஸ்பெஷல் எபிசோட் பத்தி தாங்க முத ரெண்டு சீசன் பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோட பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்லாம் வாங்க இறந்து போன கொரிய அரசரை திரும்ப உயிரோட கொண்டு வர ஒரு மூலிகை செடி ஆரச்சி அவருக்கு கொடுப்பாங்க அது மூலமா உயிர் பெற்ற அவரு ஜோம்பியா மாறிடுவாரு அந்த பேலஸ்ல இருந்து சர்வன்ஸுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கும் அப்படியே நாடு ஃபுல்லாகவும் அந்த ஜோம்பீஸ் பரவிவிடும் அப்படி பரவின அந்த ஜோம்பீஸை அரசரோட பையன் நம்ம ஹீரோ எப்படி கட்டுப்படுத்தினா எப்படி அழிச்சால் மக்களை எப்படி ரெஸ்க்யூ பண்ணான் இதுதாங்க இந்த சீரிஸோட கதை பெரிய லெவல் ஆயுதங்கள் எதுவும் இல்லாம கத்தி கடப்பாரை வில்லம்பு சின்ன சைஸ் துப்பாக்கி அதுக்கப்புறம் பீரங்கி குண்டுங்க வச்சு ஜோம்பிஸ அடக்கி கடைசியா எனக்கு இந்த நாடும் அரசாங்க பதவியும் வேணாம் சொல்லிட்டு தனக்காக உயிர் நீத்த தன்னோட பையனை அரசனை அறிவிச்சு இந்த ஜோம்பிஸ் பத்தின தேடுதல முழுமையா தெரிஞ்சுக்க நாட்டை விட்டு கிளம்பி போவான் நம்ம ஹீரோ அப்படி ஒரு இடத்த தேடி போகும் அங்க ஒரு சிலருக்கு ஒரு பொண்ணு இந்த ஜோம்பிசா மாத்திர மூலிகைய ஒரு அரிய வகை மூலிகை அப்படின்னு சொல்லி மக்கள் சில பேருக்கு வித்துட்டு போயிருப்பா ஏன் அவ அப்படி பண்றா அப்படின்னு சஸ்பென்ஸ் காட்டி சீசன் டூ முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறதான் இந்த ஸ்பெஷல் எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் அப்போ அடுத்தடுத்த அடுத்த வீடியோஸ் போட்டதும் டக்குனு நோட்டிபிகேஷன் வரும் ஜப்பான் வீரர்கள் கொரியா நிலத்தை கைப்பற்ற ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா முடியாம கிளம்பி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்புறமா வேற விதமான பெரிய பிரச்சனை நாட்டை உழுக்க கிளம்பி இருக்கு பத்தாயிரம் பேஜோவி ஜூர்கன்ஸ் ஒண்ணு சேர்ந்தா நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அவங்கள மாதிரி படை வீரர்களை நாட்டுக்குள்ள அங்கங்கே இறக்கி விட்டு மக்களோட மக்களா ஒரு பகுதியில் கலந்துட்டாங்க இப்போ பிரச்சனைன்னு வந்தால் கொரிய வீரர்களோட ஹெல்ப் மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹெல்ப்பும் நாட்டுக்கு உதவியாக இருக்கும்னு தான் அரசாங்கம் இப்படி முடிவு பண்ணியிருக்கு அப்படியே கட் பண்ணா ஒரு குகையில ஒரு பர்சன் வந்து செக் பண்ண அந்த கல்வெட்டில் ஒரு செடியை பத்தியும் அதை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் குறிப்புகள் இருக்க முழு காட்டுறாங்க மான் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு இங்க ஏதோ சவுண்ட் கேட்டு பக்கத்துல வந்து செக் பண்ணுது அங்க ஒரு லேவண்டர் கலர் பூக்கள் இருக்கிற செடியையும் அதோட இலைகளுக்கு அடியில் இருக்கிற முட்டைகளையும் கவனிக்காம அந்த மான் தின்னுட கொஞ்ச நேரத்துல அந்த மான் துடி துடிச்சு இறந்து போயிடுது இல்ல நிமிஷங்கள் கழிச்சு அந்த மான் கண்ணு ஏதோ வித்தியாசமா மாறிட

அவளோட அம்மா கறியை வாங்கிட்டு கிளம்பி போறாங்க கறி வெட்டி கொடுத்த கீழ் ஜாதிகாரனுக்கு கூலியா ஒரு பீச மண்ணுல வீசிட்டு போக அத தன்னோட கிராம மக்களோட சந்தோஷமா பகிர்ந்துக்கிற அந்த கறி வெட்டினவன காட்டுறாங்க கிராம மக்கள் சில பேர் தான் காட்டுல கொண்டு போட்டிருந்தாங்க அங்கதான் நம்ம ஸ்பெஷல் எபிசோடின் கதா ஆகி ஆஷின இன்ட்ரோ பண்றாங்க தடியை மீறி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு வந்த ஆஷின கறிக்கார டாகாப் திட்ட இப்படியே நாம பயந்துகிட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்துடாது அம்மாவையும் காப்பாத்த முடியாது அந்த காட்டுக்குள்ள செத்தவங்களை உயிர் பிக்க வைக்கிற மூலிகை செடி ஜின்சங் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை கொண்டு வரத்தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ற ஆஷின் நீ ஒன்னும் ஜின்சன் ஹண்டர் கிடையாது தனியா போய் பிரச்சனை சிக்கிக்காத அப்படின்னு வான் பண்றாரு கரிகாரர் அந்த இறந்து போன பேஜோவி ஜுர்கன்ஸ் ஆளுங்களை சேர்ந்தவர் தான் ஆஷினோட அப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி ஜின்சங்க நான் பார்க்கல ஆனா ஒரு வேறுபட்ட செடியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பத்தி நான் கல்வெட்டில கூட படித்தேன் அப்படிங்கிற ஆஷின் இங்க பாரு ஆஷின் நீ இந்த மாதிரி செடி பிடுங்கிற வேலையெல்லாம் இதோட விட்டுடு நீ தனியாக பர்மிஷன் இல்லாமல் காட்டுக்குள்ளே போனது மட்டும் வீரர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் பெரிய ஆயிடும் நம்ம நாக்க வேற வெட்டிடுவாங்க அப்படிங்கிறாரு கடிக்காரர் டாகப் அப்போ தான் இவங்க கிராமத்தை நோக்கி வீரர்கள் வந்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க காட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்டு கிடந்த பிணங்களை பற்றி டெபியூட்டி கமாண்டர் டாகப் கிட்ட சொல்ல யார் இந்த கொலைகளை பண்ணிருப்பாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாப்ல ஒரு புளி தான் கொண்டு இருக்கு நீ நதியை கிராஸ் பண்ணி உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பெஜோவி ஜுர்கன்ஸ் கிட்ட இந்த புலி அடித்த மேடரை பற்றி சொல்லு அப்படின்ட்டு டெபியூட்டி கமாண்டர் கிளம்ப உங்கள் ஆணைப்படியை நான் செய்கிறேன் ஆனால் எங்கள் கிராமத்துக்கு எப்போ அரசாங்கத்திலேருந்து அங்கீகாரம் கிடைக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் தாகப் உங்களோட விசுவாசம் எங்களுக்கு நல்லா தெரியும் நேரம் வரும்போது உங்களோட அரசு அங்கீகாரம் வெளிப்படும் அப்படின்னு போறாரு டெபுட்டி கமாண்டர் அப்படியே கட் பண்ணா அந்த காட்டில் கண்டெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட பிணங்களை செக் பண்ண கொண்டு வந்திருக்கிறதா படை வீரன் டெபுட்டி கமாண்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண இவரும் வந்து பார்வையிடுறாரு பின்னங்களோட கை கால்கள் காட்டு விலங்குகளால் பிச்சு எடுக்கப்பட்டிருக்கு ஆனா இது இவங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கு இது நாம நினைச்ச மாதிரி புலியோட வேலையெல்லாம் இல்ல யாரோ ஒரு மனுஷன் தான் இவங்க எல்லாரையும் கொண்டு இருக்க அது எனக்கும் தெரியும் நம்மளோட எதிரி படைகள் நம்ம மேல போர் தொடுத்து வந்தா அவங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறாரு டெபூட்டி கமாண்டர் அப்பதான் இவங்க பேசிக்கிட்டு இருந்த எதிரி படையோட தாக்குதல நமக்கு போட்டு காட்டுறாங்க ஜாப்பனீஸ் எதிரி படை வீரர்கள் தெற்கு பகுதியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா வடக்கு பகுதியில இருக்கிற நம்மளோட நாட்டுக்குள்ள ஊடுருவி சிதைச்சிடுவாங்க அதனால இறந்து போன பெஜோவி ஜூர்கன்ஸ் ஆளுங்களை நம்ம ஆளுங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிற உண்மையை மறைச்சிடுங்க அடிச்சு போட்டுதான் எல்லா இடத்துக்கும் தகவல் கொடுத்துடுங்க அப்படிங்கறாரு டெப்டி கமாண்டர் அடுத்ததான் நம்ம டெப்டு கமாண்டர் நடந்த விஷயத்த மேலிடத்துக்கு தெரியப்படுத்த பியோம் அப்படிங்கிறவர் பார்க்க வர

வியோம் கிட்ட காட்டாரு அந்த இறந்து போன பெஜோய் ஜூர்கன்ஸ் எங்க கிளானோட ஜிங்சங் அப்படிங்கிற மூலையே திருட வந்திருந்தாங்க அதனால தான் நாங்க அவங்கள கொன்னோம் அப்படினு வியோம் சொல்ல தப்பு பண்ணினா தண்டிக்கா சட்டை இருக்கு அதை விட்டுட்டு கொல்ல சொல்லி யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது அந்த ஜிங்சங் எந்த கிளானுக்கும் சொந்தம் கிடையாது நம்ம நாட்டு அரசருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாரு டெபுட்டி கமாண்டர் காண்டான பியோம் வாழை எடுத்து நம்ம டெபுட்டி கமாண்டரோட தொப்பி மணியை வெட்ட என்னோட கிளான பத்தி நீ தப்பா பேசுறியா உங்க கட்டுப்பாட்டுல அடைஞ்சு கேந்தா என்ன வேணும்னாலும் பேசி அப்படின்னு சத்தம் போட போர்ல மக்களை தவிக்க விட்டுட்டு இங்க வந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு அவ்வளவு அதுப்புனா துணிஞ்சு நின்று சண்டை செய்யற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கணும் இன்னொரு முறை எங்க நாட்டை பிளவு பண்ணி ஜாப்பனீஸ்கோ இல்ல பெஜோவி ஜுர்கன்ஸோடவோ எங்களை சண்டை செய்ய மூட்டி விட்டா பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும் இப்போ அதுக்கு புலியோட வேலைன்னு நாங்க சமாளிச்சிருக்கோம் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க இல்லன்னா பிரச்சனை உனக்குதான் அப்படின்னு மேட்டிட்டு போறாரு டெபுட்டி கமாண்டர் கட் பண்ணா வீரர்கள் இறந்து பண்ண பெஜோவி ஜுர்கன்ஸோட பிணங்களை தீயிட்டு கொளுத்த கொரிய பகுதி அம்னாக் நதி எல்லையில ஜாப்பனீஸ் படையோட வெயிட்டிங்க காட்டுறாங்க இங்க நம்ம கதாநாயகி ஆஷின் இருக்கிற கிராமத்துல புலி அடிச்சுதான் நம்ம விஜய்கன்ஸ் ஆளுங்க இறந்து போயிட்டுதான் சொல்றாங்களே அது பொய்யோன்னு எனக்கு தோணுது நம்ம ஆளுங்க சின்ன வயசுலயே சண்டை செய்ய நல்லா பழகினவங்க அவங்கள புலி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதுவும் பதினஞ்சு பேரை ஒரே ஒரு புலி கொனதா சொன்னது ஏற்புடையதா இல்ல அப்படிங்கிற ஆஷின் இங்க பாரு ஆஷின் நாம கொரியா அரசாங்கத்தோட அண்டர் கவர்ல இருக்கும் நமக்கு எப்பவுமே டேஞ்சர் இருந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை நதியை கடந்து நான் கொண்டு போய் சேர்த்துட்டு வர்ற வரையில நம்ம கிராமத்தையும் நம்ம ஃபேமிலியும் நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு கிளம்பி போறாரு டாக டேடி நாம ஏன் இந்த அரசாங்கத்துக்காக இப்படி ரிஸ்க் எடுக்கணும் பேசாம நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நம்மளோட பெஜவி ஜூர்கன்ஸ் எல்லாரும் எங்க ஒன்னா இருக்காங்களோ அங்கே கிளம்பி போயிடுவோமே அப்படின்னு ஆஷின் சொல்ல நம்ம முன்னோர்கள் இந்த காட்டுப் பகுதியில தான் வாழ்ந்தாங்க நாம வாழ்க்கைய ஓட்ட திருட்டும் வன்முறையும் கையாண்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா நமக்குன்னு ஒரு கிராம வாழ்க்கைய கொரிய அரசர் வழங்கினாரு நமக்கான அரசாங்க அங்கீகாரத்தை வாங்குற வரையில நாம அவங்களோட வேலைகளை செஞ்சுதான் ஆகணும் அப்போ தான் நம்ம பஜவை ஜுர்கோட வாழ்க்கை தரமும் உயரும் அப்படின்னு கிளம்பி போறாரு என்னதான் கொரிய அரசாங்கம் நம்மளோட முன்னோர்களுக்கு உதவி பண்ணி இருந்தாலும் நாம இன்னும் வறுமையில தான் வாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருந்து எல்லா உழைப்பையும் அவங்க திருநம்மா தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஆஷின் சொல்ல கொஞ்ச நாள் பொறுத்துக்க எனக்கு அரசாங்க பொறுப்ப கொடுத்துருவாங்க அப்புறமா நம்ம கூட்டத்தோட நிலம் மாறும் கவலைப்படாத அப்படின்ட்டு போறாரு டாக மறுநாள் காலையில் ஆஷினோட அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட நம்ம கிராமத்துக்கு டாக்டர் எல்லாம் வரமாட்டாங்க நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளானோட கிளம்பி போற ஆஷின் இங்கே பார்த்தா டேகப்பும் நதியை கடந்து வந்து டெபுட்டி கமாண்டர் சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட நான் கடந்து வந்த காட்டுக்குள்ள பெரிய புலி ஒன்று இருந்துச்சு அது நிறைய பேர் அடிச்சு கொண்டுச்சு அது ஆயிரம் வருஷம் வாழ்ந்துகிட்டு வர புலி தேவைப்பட்டால் மனுஷ ரூபத்தில் கூட மாறும் அதை வேட்டையாட போன பல நூறு வீரர்களை அதை அடிச்சு கொண்டுடுச்சு ரீசெண்டா பஜோவி கூட அடிச்சு அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துல இருந்த பஜோவி ஜுர்கன்ஸோட ஆள் ஒருத்தன் எங்க கிட்ட மட்டும் நீ போய் சொல்றேன்னு தெரிஞ்சது மானனை நீ காலி அப்படின்னு மிரட்டுறான் இங்க பார்த்தா காட்டுக்குள்ள அந்த இறந்தவங்களை உயிர்ப்பிக்க வைக்கிற மூலிகையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்க அந்த குகையில இருந்த கல்வெட்ட படிக்க ஆஷின் வந்திருக்க ப்ரொசீஜரையும் தெரிஞ்சுக்கிறா அதே சமயம் பக்கத்து ஊர் மக்கள் புலிக்கு பயந்து அதை கொல்ல ஆளுங்களோடையும் ஆயுதத்தோடையும் கிளம்பி வந்திருக்க அவங்களை ஏமாத்தி வேற வேலை பார்க்க டெபுட்டி கமாண்டரும் பிளான போடுறாப்ல அந்த கூட்டத்துல பஜவி ஜூர்கன் சாலங்களும் அந்த கிளம்பி வந்து கலந்துகிட்டு இருக்க உண்மை தெரிஞ்சா நம்ம நாட்டுக்கு ஆபத்து வரும்னுதான் டெபியூட்டி கமாண்டர் பிளான் போட்டுருக்க நமக்கு டைரக்டர் தெரியப்படுத்துறாரு புலியோட கால் தடத்தை பார்த்தா நம்ம கொரியா பட வீரன் நார்மலா ஏதாச்சும் பெரிய சத்தம் கேட்டா புலி பயந்து வேற தேசியல ஓடிடும் ஆனா இங்க மனிதர்களை தேடி புலி வந்த மாதிரி கால் தடை இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண பக்கத்துல புலியோட அட்டை ஆரம்பிச்ச மாதிரி சவுண்டு கேக்குது இதே சத்தம் அந்த ஊர் மக்களுக்கும் கேட்க புலியை நேரில் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க பயந்து ஓடின எல்லாரையும் புலி அடிச்சு கொண்டுட வீரர்களும் துரிதமா களத்துல இறங்குறாங்க இது புலியோட வேலை தான் அப்படின்னு படவீரன் சொல்ல அது வெறும் புலி இல்ல ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பின்வாங்க சொல்லி சிக்னல் பாஸ் பண்ணுங்க கமாண்டர் ஆர்டர் போட கூட்டத்தில் இருந்த பஜோ தவிர ஆளுங்களை எல்லாரும் ஊரை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க கெடுதல் வேட்டை காட்டு பகுதியில இருந்து வேற பகுதிக்கு மாற புலியோட நடமாட்டத்தை கவனிச்சிடுறாங்க ஆப்போசிட்ல இருந்து பஜோய் ஜூர்கன்ஸ் ஆளுங்க வந்து களத்துல இறங்க நம்மளாலும் போட்டி போடுறாங்க எவன் வந்தாலும் ஏர்லேயே டீல் பண்ணி புலி பார்சல் பண்ணிட தாங்களால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணி பஜோ ஜூர்கன் சாலுங்க இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க கொரியா வீரர்கள் பஜோ ஜூர்கன் சாலுங்களை தடுக்க பார்த்தும் முடியாம போக டெபியூட்டி கமாண்டர் ஈட்டி எடுத்து புலியை சாச்சிடுறாரு பஜோ ஜூர்கன் சாலும் புலியோட வயத்த கீழ்ச்சி செக் பண்ணா அது இறந்து பல காலங்களான புலின்னு தெரிஞ்சுக்கிறான் லைட்டா டவுட் வந்தேன் எங்க பஜோ ஜூர்கன் சாலுங்கள புலி அடிச்சு கொண்டதா சொல்லி இருந்தீங்கல்ல இருந்த எலும்புகளும் பாடி பார்ட்ஸும் எங்ககிட்ட கிட்ட ஒப்படிங்க நாங்க நல்லடக்கம் பண்ணணும்னு கேக்க நீங்க தான் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது எல்லையை தாண்டக்கூடாதுன்னு நாங்க போட்டிருந்த சட்டத்தை மீறி உங்க ஆளுங்க நொஞ்சிருக்காங்க

திரும்பி வந்து பார்த்தா தன்னோட கிராமமே அழிஞ்சு போயிருக்கதை ஆஷின் நாட்டோட மிலிடரி கேம்ப் கிட்ட வந்து சேர நான் மட்டும் சர்வை அப்படின்னு நடந்ததை டெபியூட்டி கமாண்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் ஆஷின் உன் அப்பா தகாப் என்ன ஆனாரு அப்படின்னு கேக்க நதியை கடந்து போன அவரை பையன் சொல்லி கொண்டுட்டு இருக்காங்க ஏன் எங்க கிளான சேர்ந்தவங்களே அப்பாவை கொள்ளனும் என்ன காரணமா இருந்தாலும் சரி என் அப்பாவோட சாவுக்கு நீங்கதான் பழி தீர்க்கணும் நான் பாவப்பட்ட குடும்பத்துல பிறந்த சின்ன பொண்ணு என்னால இப்போதைக்கு பழி வாங்க முடியாது ஆனா உங்களால முடியும் ஏன்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்காகத்தான் என் அப்பா விசுவாசியா இருந்தாரு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய அரசாங்க பதவியும் நீங்க கொடுக்கல அட்லீஸ்ட் அவரை கொண்டவங்களை பழி வாங்கவாச்சும் உதவி பண்ணுங்க அதுக்காக நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்றேன் அப்படின்னு ஏஷின் கண்ணீர் மல்க வேண்டிக்க டெபியூட்டி கமாண்டரும் இவளை பாத்துக்கோங்க அப்படின்னு கேம்ப்புக்கு அனுப்பி வைக்கிறாரு கேம்ப்ல ஆமலைகளோட தங்க வைக்க முடியாதுன்னு பண்ணிகளோட தங்க வைக்க தான் கொண்டு வந்திருந்த அந்த இறந்தவங்களோட உயிர்ப்பிக்க வைக்கிற மூலிகை செடி வேஸ்டா போயிடுமான்னு கவலைப்படுறா ஏஷின் மறுநாள்ல இருந்து கேம்ப்ல இருந்தவங்களுக்கு லாண்டரி வேலை பார்க்கறது இடத்த சுத்தம் பண்றதுன்னு ஏஷியனுக்கு இருக்க கூடவே விற்பயிற்சியும் கத்துக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே நைட் டைம்ல நதிக்கு அந்த பக்கம் தனியா போய் அஜோய் ஜுர்கன்ஸோட படைபலத்தை ஸ்பை வேலை பார்க்க காட்டுக்குள்ள தன்னோட வில் பயிற்சியை வச்சு மான் ஈடுபடுறான் தன்னோட ஸ்கில்ஸை ஏஷியன் டெவலப் பண்ணிக்க அப்படியே பெரிய பொண்ணு ஆயிட்டதையும் காட்டுறாங்க பெரிய ஆன இவள கேம்ப்ல இருக்கிறவங்க வட்டம் போட நைட்டு தனியா வந்து மாட்டிக்கிறான் ஒரு சோல்ஜர் எங்க கேம்புக்குள்ள வந்து இவ்வளவு வருஷம் தங்கியிருந்து எங்களே போட்டு தல்லாம் எங்காலும் சும்மா விட மாட்டாங்க போ அப்படின்னா சோல்ஜர் இவளும் சும்மா இருந்த நாளுக்கு நாள் இவளோட பலம் கூட்டிகிட்டே போறத காட்டுறாங்க இத்தனை வருஷம் பஜோ ஜிஸோட படைகள் பத்தி ஏசியன் வச்ச தகவல்களை ஒப்படைக்க ஜாப்பனீஸோட சமாதான பேச்சுவார்த்தை வேணாம் அவருக்கு தயாராகுங்க அப்படின்னு அரச இருந்து தகவல் வந்ததை படை வீரன் டெபுட்டி கமாண்டர் கிட்ட தெரியப்படுத்துறான் அப்படின்னா சில சோல்ஜர்ஸை நாம கேம்ப்ல விட்டுட்டு போருக்கு கிளம்பி போலாம் அப்படிங்கிறாரு டெப்டி கமாண்டர் அப்போ ஏதோ ஒரு தகவலை ஏஷியன் கிட்ட சொல்ல படைவீரம் வந்திருக்க முன்னாடி ஏஷியனை தொல்லை பண்ண வந்தவன் ஏஷியனோட சந்தோஷமா இருந்துட்டு வெளியே வரதை பார்த்துட்டு செம்மையா கிழிகிறான் இ நதியை கடந்து போய் பஜோ ஜுர்கன்ஸோட படைகளோட அடுத்தமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஏஷியனும் இவங்களோட ஆர்டர் படி பஜோ ஜுர்கன்ஸோட படைகளோட கேம்புக்கு வந்து ஸ்பை வேலை பார்க்க அங்க ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒருத்தனுக்கு ஒரு குண்டை கஞ்சி கொடுக்க வந்திருக்கத பாக்குறான் யார் இவன் எதுக்கு இவன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு டவுட் வந்த ஏஷின் கிட்ட போய் பார்த்தா செத்து போனதா சொல்லப்பட்ட இவளோட அப்பா டாகப்ப கை கால் வெட்டி துரோகினு பட்டம் சுமத்தி அடிமைப்படுத்தப்பட்டு கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து ஃபீல் பண்றா ஏஷின் நான் உங்களை இங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் கவலைப்படாதீங்கன்னு ஏஷின் கதற என்னை இங்கே கொண்டுடு அப்படின்னு மயக்கத்திலே வளரதா கேட்கறா வேற வழி இல்லாம தன்னோட அப்பாவை தன் கையாலே ஏஷின் கொண்டுட அந்த இடத்தையும் தடையும் கிடைக்க கூடாதுன்னு எரிச்சிட்டு வந்துடுறான் இங்க அரச அரசமாளிகை கட்டளைக்கு இணுங்க போருக்கு கிளம்பி போக சின்ன வயசுல ப்ரொசீஜரை படிச்சு பார்த்துட்டு கிராமத்துக்கு கிளம்பி வரும்போது ஒரு பஜோ ஜுர்கோட பிணத்தை பார்த்தா இல்ல அதுல இருந்த அம்பும் கொரியாப்பாடியோட அம்பும் சேமா இருக்கிறத நோட் பண்றா அப்ப தன்னோட நாட்டு பாதுகாப்புக்காக பஜோ ஜுர்கன்ஸை கொன்னது அதை மறைச்சது தன்னோட அப்பாவுக்கு துரோகின் பட்டம் கட்ட வச்சது இது எல்லாமே கொரிய அரசாங்கம் தானா அப்படின்னு ஏஷியன் காண்டாக டெபியூட்டி கமாண்டரோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து செக்கிங்க போடுறான் அதுல பியோ பெஜோஜிர்கோட ஆளுங்க பதினஞ்சு பேரை கொண்டதை பத்தி டெபியூட்டி கமாண்டர் ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்க அப்படியே புலிய கொண்டதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு அது என்னன்னா அந்த பஜோ ஜீர்கன்ஸ் பதினஞ்சு பேரை கொண்டது புலி இல்லை ஏஷினோட அப்பா சொல்லி சொல்லியிருக்க டெபுட்டி கமாண்டர் அதனால தான் அவரை துரோகின்னு சொல்லி அடைச்சி வச்சிருந்திருக்காங்க எதிரிங்க இதனால ஜிர்கன்ஸ் கொரியா மேல ரிவெஞ்ச் எடுக்க வர்றதை தடுத்து இருக்கிறாரு டெபியூட்டி கமாண்டர் இவ்வளவு நாள் பெரிய மோசடி பண்ணி இவ்வளவு வருஷம் நம்மளையும் இங்க வேலை காரியா வச்சிருந்த டெபுட்டி கமாண்டர் மேலேயும் கொரியா அரசு மேலயும் ஏஷியனுக்கு கோபம் வர

அவங்களும் ஜோம்பியா மாற ஆரம்பிச்சிடறாங்க வெளியே என்னடா சாத்தனும் படை வீரம் வெளியே கிளம்பி வர இறந்து கிடக்கிறவங்கள பாக்குறான் அந்த பிணத்து மேலே அந்த செடி இருக்க சம்திங் இஸ் பிஷின்னு அட்டாக்கு ரெடி ஆகுறான் அதுக்குள்ள வெளியே இருந்த பிணம் ஜோம்பியா மாறிட நெருப்ப வீசிட்டு கத்தியால குத்துறான் படைவீரன் வீரன் சரி ஒருத்தந்தான் எப்படி மாறினானா அப்படின்னு நம்ம படைவீரன் வீரம் பாக்க தம்பி கேப் முழுக்க ஜோம்பிசா மாறிச்சு போய் பாருங்கப்பா அப்படின்னு டேரக்டா சொல்லி அனுப்புறாரு மிஞ்சி இருக்கிற சோல்ஜர்ஸ் எந்த பக்கம் ஓடினாலும் ஜோம்பியாவே இருக்க படை வீரனும் இன்னொரு சோல்ஜரும் யாரையும் தப்பிக்க விடக்கூடாதுன்னு கூடாது என் அப்பா என் கிளான் ரெண்டுத்தையும் உங்க நாட்டுக்காக நாசம் பண்ணீங்கல்ல நீ என்னோட ரிவெஞ்சை இந்த நாட்டை நாசமாக்குறதுதான் ஜோம்பிசா மாறி இந்த நாடே சுடுகாடா மாட்டோம் அப்படின்னு பழி வாங்க ஆரம்பிக்கிறா ஏசின் கேம்ப்ல மிச்சம் உயிரோடு இருந்து போராடிக்கிட்டு இருந்த சோல்ஜர்ஸ ஏஷின் போட்டு தள்ள ஆரம்பிக்க சீசன் ஒன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நாம பார்த்த எக்ஸைட்மெண்டா காட்டிருக்காரு டேரக்டர் குடிசையில ஒழிஞ்சிட்டு இருக்கிறவங்க கூட விடாம ஏசியின் செம்மையா போடுத்துல கேம் ஜோம்பிசா மாறிட்டுதான் காட்டுறாங்க ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓட்டு மேல ஏற பாக்க ஏஷின் என்ன மாதிரி நீயே தப்பிச்சிட்டியா என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த இடத்துல தொங்க விடுற மாதிரி அம்பு விட்டு லாக் பண்ணிடுறான் அங்க சொட்டுற ரத்தத்தோட வாடியை பிடிச்சி நேரம் அங்க ஓடி வர கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு திங்க ஆரம்பிக்குதுங்க எங்கடா இதுங்க மேலே ஏறி வந்துட்டு போதுங்களோ அப்படின்னு அதுங்க மேல ஆயில ஊத்தி விட்டு ஏஷின் எரிச்சி விட்டுடுறான் அப்படியே மார்னிங் ஆயிட தான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தா அங்க ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் உயிரோட கட்டி வச்சிருக்கதா காட்டுறாங்க என்ன கொன்னிடாத அப்படின்னு அந்த சோல்ஜர் கெஞ்ச ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு தான் சின்ன வயசுல வாழ்ந்து அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றா ஏஷின் நீங்க சாப்பிடாம ரொம்ப பசியோட இருப்பீங்கல்ல உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க சங்கிலால் கட்டி போடப்பட்டிருக்கிற ஜோம்பிஸ் கூட்டத்தை காட்டுறாங்க அப்போ அந்த கிராமத்தை அழிச்ச அன்னைக்கு நம்ம ஏஷின் அங்கே இறந்து போனவங்களை காப்பாத்த அப்பவே அந்த செடியை அரைச்சி கொடுத்து ஜோம்பியா மாத்தி கட்டி போட்டு வச்சிருந்துருக்கான் இப்போ உண்மை தெரிஞ்சு பழி வாங்குனதுக்கு அப்புறம் அவங்களோட பசிக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சிக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்கா இவ்வளோ நாள் நான் ஜோம்பியா மாறின இந்த கிராமத்து மக்களுக்காக மான் பன்னி அப்படின்னு காட்டு விலங்குகளாக கொண்டு வந்து போட்டிருக்கேன் ஆனால் ஜோம்பியா மான் நீங்க அதையெல்லாம் விரும்பி சாப்பிடல இப்போதான் உங்களோட பசி என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச உணவை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் மூட்டை கட்டி கொண்டு வந்திருந்த சோல்ஜரை உணவாக கொண்டு வந்து கொடுக்குறா ஏஷின் இனிமேல் இந்த மாதிரி டெலிஷியஸ் மீல்ஸ் தவறாமல் உங்களுக்கு கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு ஏஷின் சொல்றான் நான் இங்கே தனியா இல்லை எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு என்னோட ரிவெஞ்சான கொரியா நாட்டையும் அடையும் அழிக்கிறது மட்டும் முடிஞ்சதுன்னா நானும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறா ஏஷியன் அப்படியே கட் பண்ணா நாட்டோட பார்டர்ல இருக்கிற மக்கள் ஜாப்பனீஸ் மறுபடியும் நம்ம தெற்கு பகுதியை அட்டாக் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு பேசிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணதான் அரச மாளிகைக்கு பெரிய படையை ரெக்வெஸ்ட் பண்ண ஆளுங்க கிளம்பி போறாங்க அப்படிங்கிறா ஒரு ஆளு அதே மாதிரி ஆளுங்களும் கிளம்பிக்கிட்டு இருக்க ஏஷின் எட்ட நின்று நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா தான் இந்த செடிய பத்தி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிங்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த டாக்டர் லீக்கு தெரிய வந்திருக்கு ஏஷின் தான் இதை அவர்கிட்ட வியாபாரம் பண்ணியிருக்கா இதை நல்லா அரைச்சு இறந்தவங்களோட உடம்புல அக்கு பஞ்சர் நீடில் வச்சு செலுத்தினா இறந்து போனவங்க ரெண்டு மணி நேரத்துல திரும்ப உயிரோடு வந்துடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான் எப்படி கொரியா கிட்ட இந்த செடியை வித்தாலோ அப்படியே எதிரி பணியான ஜப்பான் காரங்க கிட்டயும் இதை ட்ரேட் பண்ணி விட வந்திருக்க அடுத்து நடக்க போறத நாம சீசன் த்ரீல பாக்கலாம்னு சொல்லி ஸ்பெஷல் எபிசோட டேரக்டர் சீசன் டூல இவளோட இடத்தை கண்டுபிடிச்சு வந்த ஹீரோவும் டாக்டரும் என்ன கண்டுபிடிச்சாங்க ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் நடக்க போற போர்ல ஜோம்பிஸோட பங்களிப்பு எப்படி இருக்க போகுது இதை எல்லாத்தையும் நம்ம ஏஷியன் எப்படி நடத்தி முடிக்க போகிறா இதெல்லாம் நம்ம சீசன் த்ரீல பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸை பார்த்துக்கிட்டுருங்க புதுசாகவும் பல சீரிஸ் அண்ட் மூவிஸ் கேனலில் வரப்போகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்